தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அருமை தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் சிறப்புரையாக இருக்கிறார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த வரலாறு பேசுவோம் வாருங்கள் எனுகிற பொதுக்கூட்டத்தினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்களுடைய முன்னணி தலைவர்களை எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் கார்மேகம் அவர்களை தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களை எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே.எம். சரீப் அவர்களை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் தனியரசு அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இளவேனில் அவர்களை பேரறிவாளன் அவர்களை சிற்றரசு அவர்களை ராமச்சந்திரன் அவர்களை செந்தமிழன் அவர்களை கிட்டாச்சி சிவா அவர்களை தமிழ் புலிகள் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர்கள் தம்பி கனக சபாபதி அவர்களே கார்த்திக் அவர்களை தம்பி செந்தில் அவர்களே வெண்மணி ஆனந்த்குமார் அவர்களே பூபதி அவர்களே பழனிசாமி அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே செல்வராஜ் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, வீரன் பொல்லான் தீரன் சின்னமலை தோழர் திப்பு சுல்தான் ஆகியோருடைய தியாகங்களை அங்கீகரிக்கும் விதமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வரலாற்று மீட்பு பொதுக்கூட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கிய செய்தியை மே 17 இயக்கம் சொல்ல விரும்புகிறது. வரலாறு பேசுவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஏன் வரலாறு பேச வேண்டும் என்று அவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வரலாறுகளை நாம் பேச மறுக்கிற காரணத்தினால், மறந்த காரணத்தினால், புராணங்களையும் இதிகாசங்களையும் இன்றைக்கு வரலாறாக மாற்றிக்கொண்டிருக்கிற சங் பரிவார சக்திகள் நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் புராணங்களையும் இதிகாசங்களையும் புரட்டுகள் என்கிற வரலாற்று உண்மையை சொல்லுவதற்காக இந்த வரலாற்று மீட்பு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதாகவே நான் உணர்கிறேன். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், தோழர் திப்பு சுல்தான் அவர்களுடைய தியாகத்தை, தீரன் சின்னமலை அவர்களுடைய தியாகத்தை, மாவீரன் பொல்லான் அவர்களுடைய தியாகத்தை நாம் பேச மறுத்த காரணத்தினால், அல்லது நாம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சிதறடிக்கப்பட்ட காரணத்தினால், இந்த வரலாற்று தலைவர்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய முயற்சி அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்திலே
சவார்க்கரினுடைய உருவப்படத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சவார்க்கர் என்ன வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடியவரா? சவார்க்கர் என்ன சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தலைவரா என்றால், ஒரு சதவீதம் கூட சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர் சவார்க்கர் இல்லை. வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடிய தலைவர் சவார்க்கர் இல்லை. இன்னும் ஒரு வடிக்கு மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெள்ளைக்காரர்களுடைய அந்த துரைமார்களிடம் என்னை விடுதலை செய்யுங்கள், என்னை விடுதலை செய்யும் பட்சத்தில் வெள்ளை ஏகாதிபத்திய அரசிற்கு சேவை செய்தே என்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு விசுவாசியாக இருப்பேன் என்று சொல்லி வெள்ளைக்காரர்களிடம் விடுதலைக்காக கெஞ்சி மன்றாடி விடுதலை செய்யப்பட்ட வெள்ளைக்காரர்களுடைய அடிமையாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்த சவார்க்கருடைய படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாறுகளை பேசுகிற நாம், தீரன் சின்னமலை அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற நாம், ஏன் தீரன் சின்னமலை திருவுருவப்படத்தை நாடாளுமன்றத்திலே வைக்கக்கூடாது என்கிற கேள்வியை நாம் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஏன் திப்பு சுல்தானுடைய திருவுருவப்படத்தை நாடாளுமன்றத்திலே வைக்கவில்லை? ஏன் மாவீரன் பொல்லானுடைய திருவுருவப்படத்தை நாடாளுமன்றத்திலே வைக்கவில்லை என்கிற கேள்வியை நாம் கேட்க மறுக்கிற காரணத்தினால் புராணங்களையும் இதிகாசங்களையும் அவர்கள் இந்த மண்ணிலே நிலைநிறுத்த துடிக்கிறார்கள். தோழர்களே, வரலாறுகள் என்பது வேறு, புராணங்கள் என்பது வேறு. இன்றைக்கு இந்தியா என்கின்ற பெயரை பாரத் என்று மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியா என்கின்ற பெயரிலே மாற்றம் கொண்டு வந்து பாரத் என்கிற பெயரை கொண்டு வர முடிக்கிறார்கள்? இந்த நாட்டை பாரத நாடு என்று சொல்ல வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நாடு இந்தியா என்கின்ற பெயரை இருப்பதிலே அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியா என்று சொன்னால் அதிலே ஒரு வரலாறு இருக்கிறது. பாரதம் என்று சொன்னால் அதில் வரலாறு கிடையாது, புராணங்களும் இதிகாசங்களும் இருக்கிறது. புராணங்களையும் இதிகாசங்களையும் இந்த மண்ணிலே பேச துடிக்கிற பிஜேபி கட்சி பாரத நாடு என்று சொல்ல துடிக்கிறது. ஆனால் வரலாறு பேசுகிற இதே நேரத்தில் பாரதம் என்கிற ஒரு வரலாறு இந்த மண்ணிற்கு கிடையாது. ஏன் இந்தியா என்கின்ற வரலாறு கூட இந்த மண்ணுக்கு கிடையாது. இந்தியாவோ பாரதமோ இந்த மண்ணில் வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை வரலாறுகள் தெரிந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மண்ணிலே ஒரு மொழி பேசுகிற, ஒரு இனம் மட்டுமே வாழுகிற, ஒற்றை கலாச்சாரத்தை மட்டுமே கொண்டிருக்கிற மக்கள் இந்தியாவில் கிடையாது. இந்தியா என்பது பல மொழிகள் பேசுகிற, பல தேசிய இனங்கள் வாழுகிற, பல பண்பாடுகளை கலாச்சாரங்களை கொண்ட மக்களாக பல்வேறு தேசிய இனங்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுதான் இந்தியாவே. இந்தியா என்பது, இந்தியா என்பது என்றைக்கும் ஒரு நாடாக இருந்தது கிடையாது. இந்தியா பல தேசிய இனங்களுடைய ஒன்றியமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. கடந்த காலங்களிலும் இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பேசப்படுத்த காரணத்தினால் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இந்தியாவை ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு கொண்ட நாடாக பாரதிய ஜனதா கட்சி மாற்ற முயற்சிக்கிறது. என் அன்பிற்குரிய தோழர்களே, இந்தியா என்பது ஒரே நாடா? இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே நாடு இல்லை என்று சொல்லுகிற போது இந்தியாவை ஒரே நாடாக மாற்றுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்தியாவை அவர்கள் சொல்லுகிற இந்த பாரத தேசம் என்று சொல்லுகிறார்களே, இந்த பாரதத்தை, இந்த தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய
மூல அமைப்பாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார இயக்கங்கள் எல்லாம் இந்த நாட்டை ஒற்றை நாடாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த ஒற்றை நாடும் யாருக்கான நாடு? இங்கிருக்கிற பார்ப்பனர்களுக்கான நாடாக. சமஸ்கிருதம் மட்டுமே ஹிந்தி மட்டுமே ஆளக்கூடிய மொழிகளாக மாற்றக்கூடிய முயற்சியை பார்ப்பனர்களுடைய அந்த இதிகாசங்களை புராணங்களை ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க அந்த பார்ப்பனிய மனுதர்ம கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த மண்ணிலை இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற அடிப்படையில தான் பாரத மாதா என்று சொல்லுவதும் பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்லுவதும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் என்று சொல்லுவதெல்லாம் பல்வேறு தேசிய இனங்களுடைய அந்த வரலாறுகளை சிதைப்பதற்கான முயற்சிதான். தேசிய இனங்களுடைய மொழிகளை சிதைப்பதற்கான முயற்சிதான். தேசிய இனங்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பதற்கான முயற்சிதான். இப்படிப்பட்ட முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்களாம் சனாதனத்தை பற்றி இங்கே பேசக்கூடாது என்று சொன்னதாக தோழர்கள் சொன்னார்கள். சனாதனத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, ஆனால் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய மகன் அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களே, அவர்களை போய் ஏன் சொன்னீர்கள் என்று காவல்துறை கேட்குமா? கேட்காது. ஏனென்றால் சனாதனத்தை பேசுவதற்கு கூட இங்கே யார் பேச வேண்டும் யார் பேசக்கூடாது என்று தீர்மானிக்கிற இடத்திலே காவல்துறை இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, சனாதனத்தை பற்றி ஏன் பேசக்கூடாது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதுவும் தமிழகத்தை திமுக ஆளுகிறதா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறதா என்கிற ஒரு சந்தேகத்தை, அல்லது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அவினாசியினுடைய காவல்துறை தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அண்ணாமலை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு இளைஞரனுடைய தலைவர் வெளிப்படையாக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த செய்தி மிக முக்கியமான ஒன்று. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஏன் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்? சனாதனத்தை ஒழிப்பது என்பது இந்த மண்ணிலே சமத்துவத்தை விதைப்பது, சமூக நீதியை பாதுகாப்பது, இந்த மண்ணில் சமூக நீதி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணிலே அனைவரும் சமமாக நடமாட வேண்டும் என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சனாதனம் வேறெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உண்மையை ஒரு வரலாற்று உண்மையை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை எப்படி ஊதி பெருக்கிக் கொள்கிறார்கள்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிய அந்த உரைக்கு பதிலாக இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சாமியார் 10 கோடி உதயநிதி அவர்களுடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறார். நியாயமாக தமிழ்நாடு காவல்துறை அவினாசியுடைய காவல்துறை தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகிற காவல்துறை நியாயமாக இருக்கிறது என்று சொன்னால் யார் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும்? உத்தரப்பிரதேசத்திலே தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளைவித்தாரே அந்த சாமியார் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த கருத்திற்கு வலு சேர்க்கிற எங்களுக்கு வழக்கு போடுவேன் என்று மிரட்டுவது நீங்கள் திமுக ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறீர்கள் என்பதை நான் காவல்துறைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்னு பிஜேபி ஆட்சி கிடையாது, அண்ணாமலை ஆட்சி கிடையாது, இது சனாதன ஆட்சி கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஆட்சி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பிஜேபி ஆளுற மாநிலத்தில் இப்படிதான் நடக்கும். உத்தரப்பிரதேசத்திலோ குஜராத்திலோ
ஆளுகிற அந்த பிஜேபி ஆளுகிறார்களே, பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலே சமத்துவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, சமூக நீதியை பற்றி யாரும் பேசக்கூடாது, வரலாறுகளை பற்றி யாரும் பேசக்கூடாது, ஆண்கள் பெண்கள் சமம் என்று யாரும் பேசக்கூடாது. பேசினால் காவல்துறை வைத்து ஒடுக்குவதை தாண்டி வன்முறைகளை கலவரங்களை உருவாக்கி கலவரத்தின் மூலமாக உத்தரப்பிரதேசத்திலே குஜராத் போன்ற மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது, தமிழ்நாடு சனாதன கட்டுப்பாட்டிலே கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட பல தலைவர்கள் பகுத்தறிவு சிந்தனையை விதைத்தனுடைய விளைவாக நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே பகுத்தறிவை போதித்ததனுடைய விளைவாக இன்றைக்கு சனாதனத்தை அவர்களுடைய தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே உதயநிதி அவர்களுடைய அந்த கருத்தை வலுப்படுத்த வேண்டிய இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த உரைக்கு இங்கிருக்கிற இந்துத்துவ சாமியார்களும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். சனாதானம் எங்களுடைய உயிர் மூச்சு என்று கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த சனாதானம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த உரை என்பது இந்துக்களை பிளவுபடுத்துகிறது, இந்துக்களுக்கு எதிராக உதயநிதி பேசிவிட்டார் என்று மடைமாற்றுகிற முயற்சியையும் இந்துத்துவ காவி கும்பல்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஏன் சொன்னார், அதனுடைய சார் சனாதானம் என்றால் என்ன என்கிற அந்த செய்தியை விட்டுவிட்டு உதயநிதி சொன்னார். ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் இதை பேசியிருக்கிறார். திருமாவளவன் பேசுகிற போது என்ன சொன்னார்கள், திருமாவளவன் இப்படி பேசிவிட்டார், உதயநிதி இப்படி பேசிவிட்டார், கருணாநிதி இப்படி பேசிவிட்டார் என்று யார் சொன்னார்களோ அவர்களை அவர்கள் மீது பழியை சொல்லி இந்துக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துகிற அல்லது இந்த தலைவர்களை மடைமாற்றுகிற முயற்சியிலே தொடர்ச்சியாக ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா? அதற்கு முன்னால் யாரும் சொல்லவில்லையா? தந்தை பெரியார் பேசவில்லையா? கலைஞர் பேசவில்லையா? அண்ணா பேசவில்லையா? யார் சொன்னார்கள் என்பது முக்கியம் அல்ல, ஏன் சொல்லுகிறார்கள்? சனாதானம் இங்கே பெண்களை கல்வி கற்க கூடாது என்று சொல்லுகிறது. சூத்திரத்திலே நீ எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று சொல்லுகிறது. சனாதானம் ஆண் பெண் அடிமையை போதிக்கிறது. சனாதானம் வரலாறுகளை சொல்ல மறுக்கிறது. சனாதானம் புராணங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. இன்னும் ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சனாதானம் என்பது பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அல்லவா? நீ இவன் மேல் சாதி இவன் கீழ் சாதி என்கின்ற அந்த கட்டமைப்பு இருக்கிறது அல்லவா? பிராமணன் மட்டுமே கருவறைக்குள்ளே இருக்க வேண்டும், சூத்திரர்கள் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது என்று இருக்கிறது அல்லவா? இந்த ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துவதும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துவதும் பிராமணர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்ற ஒரு கற்பிதத்தை போதிப்பதுமாக இந்த சனாதானம் இருக்கிறது. எனவேதான் இந்த ஆண் பெண் அடிமை என்கின்ற நிலையை தகர்த்தெறிய வேண்டும், ஆண் பெண் சமம் என்கின்ற நிலை வேண்டும், மேல் சாதி கீழ் சாதி என்கின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, கோயில் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற நிலை, பிராமணர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? இந்த நிலையை போதிக்கிற சனாதானத்தை ஒழித்தாக வேண்டும் என்கிற அடிப்படையிலே எங்களை போன்ற சனாதான எதிர்ப்பாளர்கள் நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
எனவே சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுவதை விடுத்து ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அரசியல் புரிதலோடு நாம் இங்கே கருத்துக்களை பரிமாற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே நாம் இதையெல்லாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், வரலாறுகளை நாம் பேச மறுத்ததனால் புராணங்களையும் இதிகாசங்களையும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தக்கூடிய மனுதர்ம சாஸ்திர சட்டத்தின் அடிப்படையிலே இந்தியாவை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்வதற்கான முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மனுதர்ம சாஸ்திர சட்டத்தின் அடிப்படையிலே இருந்த ஒரு கட்டமைப்பை தகர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டை மறுகட்டமைப்பு செய்து வைத்திருக்கிறார். ஆணும் பெண் எதுவெல்லாம் சனாதானம் கூடாது என்று சொன்னதோ அதையெல்லாம் வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுதினார். எதையெல்லாம் சனாதானம் வேண்டும் என்று சொன்னதோ அதை வேண்டாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுதி வைத்தார். அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறதே, அது முழுக்க முழுக்க சனாதானத்திற்கு எதிரானது. அரசியல் அமைப்பு சட்டம் என்பது சனாதான மனு தர்ம சட்டத்திற்கு நேரெதிராக இருப்பது. எனவேதான் காவி பாசிஸ்டுகள், மோடி வகையறாக்கள் சமூக நீதியை பாதுகாக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்த்தெறிகிற முயற்சியிலே, அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துகிறோம் என்கின்ற பெயரிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியை மோடி கும்பல்கள் உருவாக்குகிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைத்துவிட்டு, அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒழித்துவிட்டு மீண்டும் சனாதான சட்டத்தை, மீண்டும் மனுதர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்தியாவிற்கு பெயர் மாற்றுவது, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு என்று இல்லாத ஒன்றை முழங்கிக் கொண்டிருப்பது. நான் கேட்கிறேன், இந்தியாவிலே இந்தியா என்பது ஒரே மொழி கொண்ட நாடா, ஒரே கலாச்சாரத்தை கொண்ட நாடா, ஒரே கலாச்சாரம் இருக்கிறதா? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கலாச்சாரம் வட மாநிலங்களிலே இருக்கிறதா? வட மாநிலங்களிலே இருக்கிறவன் சாதாரணமாக வேட்டி கட்டுகிற கலாச்சாரம் கூட அவன் வேறு நாம் வேறாக இருக்கிறோம். அவன் பேசுகிற மொழி வேறு, நாம் பேசுகிற மொழி வேறாக இருக்கிறது. அவன் உண்கிற உணவு வேறு, நாம் உண்ணுகிற உணவு வேறாக இருக்கிறது. எனவே எல்லாவற்றிலும் இந்தியா வேறுபட்டு இருக்கிறது. இந்த அடிப்படை புரிதலை புரிந்து கொண்டு நாம் வரலாறுகளை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. மே 17 இயக்கம் ஏன் வரலாறு பேச சொல்றாங்க? அந்த வரலாறுலையும் ரொம்ப முக்கியம். தீரன் சின்னமலை, மாவீரன் புல்லான், தோழர் திப்பு சுல்தான், இந்த மூணு பேரையும் நினைவுபடுத்துறதுக்கு இந்த பொதுக்கூட்டம். ஆனால் இந்த மூன்று பேருடைய தியாகத்தை மட்டும் நினைவுபடுத்துவதை தாண்டி மே 17 இயக்கம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறாங்க. என்ன செய்தி? தீரன் சின்னமலை அவர்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வீரம் தெரிந்த போராட்டத்தை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை கொலை நடுங்க செய்த போராட்டத்தை, பலகட்ட போராட்டங்களை முன்னிருந்து நடத்தி இருக்கிறார். தீரன் சின்னமலை அவர்கள் தன்னுடைய போர்க்களத்தில் வெள்ளைக்காரர்களை பல முறை வென்றிருக்கிறார். தீரன் சின்னமலை அவர்களுடைய அந்த போர் தந்திரத்தில், போர் வெற்றியில் மிக முக்கியமான போராக மூன்று போர்களை சொல்வார்கள். 1801 ஆண்டு பவானி காவேரி ஆற்றங்கரைக்கு இடையே நடந்த ஒரு போராட்டம், மிக முக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்தில் தீரன் சின்னமலையனுடைய வெற்றி. அதற்கு பிறகு 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போராட்டம். அதற்கு பிறகு 1804 அரச்சலூரிலே நடந்த போராட்டம். தீரன் சின்னமலை அவர்கள் ஏராளமான போராட்டங்களை முன்னின்று நடத்தி இருக்கிறார்.
அந்த போராட்டத்திலே மிக முக்கியமான போர் 1801களிலே 1802களிலே 1804களிலே நடந்த மூன்று மிக முக்கியமான போராட்டம். இந்த மூன்று போர்களையும் கண்ட வெள்ளைக்காரன் தீரன் சின்னமலையிடம் நாம் வெற்றி பெற முடியாது, தீரன் சின்னமலை அதீத பலம் கொண்டு நிற்கிறார், அவர்களை ஒழிப்பதற்கு வெள்ளையகாதிபத்திய அரசு பலமுறை முயற்சிக்கிறது, ஆனால் முடியவில்லை. தீரன் சின்னமலை அவர்களை வீழ்த்துவதற்கு வெள்ளைக்கார சர்க்காரால் ஏன் முடியவில்லை என்று அவர்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அந்த ஆய்வுல வெள்ளைக்கார அரசுக்கு சொல்றாங்க, தீரன் சின்னமலையை வீழ்த்துறது கஷ்டம். ஏன் கஷ்டம்? தீரன் சின்னமலை கவுண்டர் என்று ஒரு அடையாள குறியீட்டுக்குள்ளே அடைக்க பார்த்து அதன் மூலமாகவாவது சிதைத்து விடலாமா என்று பல சூழ்ச்சிகளை வெள்ளைக்கார அரசாங்கம் செய்யுது. அப்பவே சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுகளை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் தீரன் சின்னமலை அவர்கள் சாதியிலே கவுண்டராக இருந்தாலும் கூட தன்னுடைய படையிலே வெறும் கவுண்டர் சாதியை சார்ந்தவர்களை மட்டும் வைத்திருக்கவில்லை. தீரன் சின்னமலை அவர்களுடைய அந்த படையிலே குணாளன் நாடார் என்கிற ஒரு ஆகச்சிறந்த தலைவன், படை வலிமைகளை பெற்ற ஒரு தலைவன், குணாளன் நாடார் என்கிற ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மகத்தான தலைவன், பல போர் தந்திரங்களை கொண்ட தலைவன் தீரன் சின்னமலை படையில் இருந்திருக்கிறார். கந்தப்ப சேர்வை என்று, சேர்வைனா தேவர் சமுதாயத்தில் ஒரு பிரிவு, கந்தப்ப சேர்வன்னு தேவர் சாதியை சார்ந்தவர். அவர் பல குழுக்களோடு பல குழுக்களுக்கு ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஒரு மகத்தான தலைவராக இருந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த கந்தப்ப சேர்வை என்கின்ற ஒரு படையை தன்னுடைய படையில் அணி சேர்த்திருக்கிறார். எப்படி தேவர் சமுதாயத்தில் இருக்கிற கந்தப்ப சேர்வையினுடைய படையை தன்னுடைய படையில வைத்திருந்தாரோ, குணாளன் நாடார் என்கின்ற நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவனாக ஒரு படையை தன்னுடைய படையிலே வைத்திருந்தாரோ, அதை போல மேற்கு தலங்களிலே ஒடுக்கப்பட்ட சாதியிலே அருந்ததியர் சாதியில பிறந்த மாவீரன் பொல்லான் அவர்களையும் தன்னுடைய படைக்கு வழி சேர்க்கக்கூடிய ஒரு ஆயுத குழுக்களை வழிநடத்திய ஒரு மகத்தான தலைவருடைய படையும் தீரன் சின்னமலை அவர்களுடைய படையில இருந்திருக்கிறது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்திய அரசை வீழ்த்துவதற்கு கந்தப்ப சேர்வை என்கின்ற ஒரு தலைவன், குணாளன் நாடார் என்கின்ற ஒரு தலைவன், பொல்லான் அருந்ததியர் என்கின்ற தலைவன், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த படைக்குழுக்கள், வேற்றுவ கவுண்டர் சாதியை சார்ந்த படைக்குழுக்கள் என்று ஏராளமான சமுதாயத்தை சார்ந்த போர் வீரர்களை, வரலாற்று தலைவர்களை தன்னுடைய படையிலே முன்னிறுத்தி போராடி இருக்கிறார். அப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து போராடியதனுடைய விளைவாகத்தான் வெள்ளைக்காரன் தீரன் சின்னமலை அவர்களை வீழ்த்த முடியவில்லை. இன்னும் சொல்லணும்னா, வெள்ளைக்காரன் ஆய்வு பண்றான், 801 பவானி ஆற்றங்கரை போராட்டமா இருக்கட்டும், 802 சென்னிமலை போராட்டமா இருக்கட்டும், 804 நடந்த அரச்சலூர் போராட்டமா இருக்கட்டும், இந்த மூணு போராட்டத்துல வெள்ளைக்காரன் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, இந்த மூணு போராட்டத்திலையுமே தீரன் சின்னமலையை வீழ்த்துறதுக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் ஒரு வியூகம் வகுக்கிறாங்க. தீரன் சின்னமலையை நம்ம வீழ்த்தணும்னா இந்த வியூகத்தின் அடிப்படையில் நாம் தீரன் சின்னமலையை தாக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரன் கூடி முடிவு செஞ்சு ஒரு வியூகம் வகுக்கிறான். இந்த வியூகம் மூணு போர்லையும் வகுத்தாங்க, வியூகம் வகுத்து மூணு போர்லையும் தோத்துருக்கிறாங்க. என்ன காரணம்னு ஆய்வு பண்ணா, இந்த மூணு போருக்கு முன்னால வெள்ளைக்காரன் ஒரு வியூகம் வகுத்தான் இல்லையா, ஒரு திட்டம் போட்டான் இல்லையா, இந்த திட்டத்தை முன்கூட்டியே பொல்லானுக்கு, இவருக்கு தீரன் சின்னமலைக்கு தெரிஞ்சிருது. வெள்ளைக்காரன் போட்ட இந்த வியூகம்
தீரன் சின்னமலைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அந்த வீகத்தை தீரன் சின்னமலை எளிமையா உடைக்க முடிஞ்சது. அப்போ நம்ம போட்ட பிளானே நம்ம போட்ட வியூகம் எப்படி சின்னமலைக்கு தெரிஞ்சு சின்ன வெள்ளக்காரன் கூடி முடிவெடுக்கிறான், அப்பதான் நம்ம படையிலேயே நம்மளோடைய இருந்த பொல்லான்னு ஒரு அருந்ததிய சாதியை சார்ந்தவன் தீரன் சின்னமலைக்கு உளவு பார்க்க நம்முடைய படையில இருந்திருக்கிறான். தீரன் சின்னமலைக்கு உளவு பிரிவு படையினுடைய தளபதியா பொல்லான்னு ஒருத்தன் அங்கிருந்து நம்ம கூட இருந்து நம்மளுடைய போர் தந்திரத்தை போறான் தீரன் சின்னமலைக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறான். அதனாலதான் தீரன் சின்னமலை முன்கூட்டியே அந்த போர் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வீழ்த்தி இருக்கிறாருன்னு பொல்லானை பற்றிய உண்மையை வெள்ளைக்காரர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த மூணு போருக்கும் வீழ்ச்சிக்கும் தீரன் சின்னமலையினுடைய வெற்றிக்கும் அடிப்படையாக இருந்தது அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த பொல்லான் என்கிற ஒரு உளவு படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்திருக்கிறான் என்ற செய்தி வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சதுனாலதான் தீரன் சின்னமலையை ஜெயிக்கணும்னா முதல்ல பொல்லான கொல்லணும்னு சொல்லி பொல்லானை துப்பாக்கியால் சுட்டு வெள்ளைக்கார சர்க்கார் கொலை செய்தது. ஏன் கொலை செய்தது என்று சொன்னால் தீரன் சின்னமலைக்கு விசுவாசியாக உளவு பிரிவு தளபதியாக இருந்த ஒற்றை காரணத்திற்காக வெள்ளைக்காரன் பொல்லானை சுட்டுக் கொன்றான். இது வரலாறு. இந்த வரலாறு எழுதப்பட்டதுண்டா? இந்த வரலாறு பேசப்பட்டதுண்டா? பொல்லான் வாழ்ந்த காலத்திலே, சின்னமலை வாழ்ந்த காலத்திலே, திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்திலே, கந்தப்ப சேர்வை வாழ்ந்த காலத்திலே, குணால நாடார் வாழ்ந்த காலத்திலே, சாதி கடந்து மதம் கடந்து இவர்கள் வெள்ளைக்காரர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு இவர்கள் களம் கோர்த்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான. இதை நான் ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், சாதியும் மதமும் கடந்து நாம் ஒரு அணியாக திரள்கிற போதுதான் ஆதிக்கத்தை வீழ்த்த முடியும். பொல்லான் இவர் தீரன் சின்னமலைக்கும் திருப்பு சுல்தானுக்கும் முரண்பாடு இருந்தது, வரி வசூலிப்பதில்லை. ஆனால் சின்னமலைக்கும் திப்பு சுல்தானுக்கும் இருக்கிற முரண்பாடைக்கு தாண்டி இருவருக்கும் ஒற்றை எதிரியாக வெள்ளைக்காரன் இருக்கிறான். எனவே வெள்ளைக்காரனை எதிர்க்க திப்பு சுல்தானோடு கைகோர்ப்பது சரியான ஒரு யுக்தி. நம்முடைய முதன்மை எதிரி வெள்ளைக்காரன், அந்த வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்கே ஒரு அணியாக நிற்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த ஒட்டுமொத்த பலத்தையும் தீரன் சின்னமலை அவர்கள் திப்பு சுல்தான் அவர்களோடு கரம் கோர்த்தார். என் அன்பிற்குரியவர்களே, எப்படி வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக சாதி கடந்து மதம் கடந்து தியாகம் செய்தார்களோ, ஒரு குழுவை அமைத்து, ஏன்னா இந்த இதெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, ஏதோ தீரன் சின்னமலை அவர் மட்டும் இங்க இருக்கிற ஒரு குழுவோட ஒன்று சேர்ந்தாங்கன்னு இல்லை, வரலாறு நெடுக பாருங்களேன், வரலாறு நெடுக பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வரலாறை புரட்டி பாருங்க. அந்த கட்டபொம்மனுக்கு பின்னால் சுந்தரலிங்கம் என்கிற ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த படைத்தளபதி, கந்தன் பகடை தொட்டி பகடை என்கிற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த போர் வீரர்கள் தளபதிகள், கட்டபொம்மனுடைய வெற்றிக்கு பின்னால் உடைக்கப்பட்ட சாதியை சார்ந்த பல தலைவர்கள் மாண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற நம்முடைய சிவகங்கை சீமையை ஆண்ட வேலுநாச்சியார், வேலுநாச்சியாருடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். வேலுநாச்சியாருடைய உயிரை பாதுகாத்த, உயிரை காப்பாற்றிய முன்னணி தளபதிகளிலே குயிலி என்கின்ற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணொருத்தி இருந்திருக்கிறாள் என்பது வேலுநாச்சியாருடைய வரலாறு. இப்படி நாம் வரலாறுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே பூலித்தேவனுடைய அந்த போர் வெற்றிக்கு பின்னால் ஒண்டி வீரன் என்கிற ஒரு மாவீரனுடைய வரலாறு இருந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏன் குறிப்பிடுறோம்னு சொன்னோம்னா, ஏதோ ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவங்க, புராணம் சொல்லிக் கொடுக்குதில்ல, இதிகாசம் சொல்லிக் கொடுக்குதில்ல, சனாதானம் சொல்லுதில்ல, மனதர்ம சொல்லுதில்ல, அவர்கள் கீழானவர்கள், அவர்கள் இழிவானவர்கள். இன்னும் ஒருபடிக்கு போய் மேலே சொன்னா, சக்கிலியன்னா அடிக்கு பயந்தவன்னே புராணத்தின் மூலமாக பொய் பொய்யா சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லையா, அதையெல்லாம்
சக்கிலியர்களுடைய வரலாறுகளை பட்டியல் சாதிக்காரர்களுடைய வரலாறுகளை நாம் பேச மறுத்த காரணத்தினால் புது புராணங்களை இதிகாசங்களை பரப்பியதை போல இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை பற்றியும் தவறான புரிதல்களை இங்கே பரப்பி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் இந்தியாவினுடைய இந்த சுதந்திர போராட்டத்தில் இங்கே யாரையெல்லாம் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லுகிறார்களோ இங்க சொன்னாங்கல்ல அண்மையில் கூட ஒருத்தர் சொன்னார்ல நீங்க எல்லாம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் என்ன சொன்னாரு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி நம்ம எல்லாம் இங்க சொல்றோம் இல்லையா இவங்க எல்லாம் சிறுபான்மையினரு இன்னும் சொல்ல போனா அவங்களை விட்டுருங்க இந்து முன்னணி அல்லது சனாதன கும்பல்கள் சொல்லுது இல்ல இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சங் பரிவார கும்பல்கள் ஒப்பாரி வைக்கிறார்களே இங்கே ஓடமிடுகிறார்களே நான் கேட்கிறேன் இஸ்லாமியர் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிற இந்துக்களே அல்லது இந்து பாசிஸ்டுகளே உங்களை பார்த்து கேட்கிறோம் இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியா வேண்டும் என்று சொல்லுகிறாயே நான் கேட்கிறாமல் நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்தியா பிறந்திருக்குமா இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியா கிடையாது இந்திய விடுதலையிலே தன்னுடைய ஆயில் ரத்தத்தை அத்துணையும் சிதைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களைப் போலவே இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதியை சார்ந்த தலைவர்கள் ஏராளம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தன்னுடைய உயிரை தன்னுடைய ரத்தத்தை காவு கொடுத்து உருவாக்கியது இந்தியா எனவே தாழ்த்தப்பட்டவர்களையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணித்து விட்டு ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் அதை வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றும் தயாராக இல்லை எனவே தான் தோழர்களே நாம் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வேலுநாச்சியார் எப்படி ஒரு படை கட்டி போராடினார்களோ சாதி கடந்து மதம் கடந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி போராடினார்களோ மருதுபாண்டியர்கள் எப்படி சாதி கடந்து மதம் கடந்து ஒரு கூட்டு படையை உருவாக்கி வெள்ளைக்காரர்களை வீழ்த்தினார்களோ திப்பு சுல்தான் எப்படி ஒரு படையை சாதி கடந்து மதம் கடந்து கட்டியமைத்தாரோ புலித்தேவன் எப்படி சாதி கடந்து மதம் கடந்து போராடினாரோ வேலுநாச்சியார் எப்படி போராடினாரோ அந்த வரிசையிலே சாதி கடந்தவர் மதம் கடந்தவர் தீரன் சின்னமலையவர்கள் தீரன் சின்னமலையவர்களை ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது தீரன் சின்னமலை என்ன ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு போராடியவரா மாவீரன் பொல்லான் என்ன ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக உயிரை தந்தாரா சாதியை கடந்து இவர்கள் ஒன்றாக நின்றார்களே தலைவர்கள் ஒன்றாக நின்று இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினார்களே அப்படிப்பட்ட தலைவர்களை இன்றைக்கு சாதியின் பெயரால் சிதைக்கிறார்கள் வரலாறுகளை இருட்டடிப்பு செய்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் இந்த மண்ணிலே நூறாண்டு காலம் சனாதனத்திற்கு எதிராக திராவிட இயக்கங்கள் பேசுகிற அந்த அரசியலை தமிழ் தேசிய அரசியலை மடைமாற்றி இந்துத்துவ அரசியலை இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி விதைக்க நினைக்கிறது எப்படி வெள்ளைக்காரன் நம்மளை பிளவுபடுத்தி இந்த நாட்டை கைப்பற்றினாரோ அதை போல மோடி சர்க்கார் நம்மை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிவுபடுத்தி அம்பானிக்கும் அதானிக்குமான ஆட்சியை மோடி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் எனவேதான் சாதி சாதியாக தனித்தனி சங்கங்களை உருவாக்க அவர்கள் உதவி செய்கிறார்கள் ஒன்னும் இல்லை நாங்கெல்லாம் தமிழ் தேசிய அமைப்பு தொடங்குறோம் சொல்லுங்க காவல்துறையை வச்சு ஒடுக்குவாங்க நாங்கெல்லாம் சாதி சங்கம் தொடங்குறோம் சொல்லுங்க அவனே பணம் கொடுத்து சாதி சங்கத்தை தொடங்குறதுக்கு விழா நடத்துவான் இன்னும் சொல்லணும்னா சாதி சங்க விழாவா மோடியே வர வேண்டும் என்று சொன்னால் மோடி வருவார் சாதி சங்க திறப்பு விழா சாதி சங்க துவக்க விழா அமித்ஷா வர வேண்டும் என்றா வருவார் சாதிகளை ஊக்குவிப்பதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள்
அந்த அடிப்படையிலே சாதி சங்கங்களை உருவாக்கி சாதி வெறியை தூண்டி ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனோடு ஒன்று சேர்ந்து விடக் கூடாது, ஒற்றுமை ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற அடிப்படையிலே இரண்டு சாதிகளுக்கிடையே கலவரங்களை தூண்டிவிட்டு, இரண்டு மதங்களுக்கிடையே கலவரங்களை தூண்டிவிட்டு குளிர்காய பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. இதை தமிழர்களாக இருக்கிற நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. சாதிகளாக நாம் பிரிந்திருக்கிறவரை, மதங்களாக நாம் பிரிந்திருக்கிறவரை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள்தான் நம்மை ஆளுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறது என்றால் சனாதானம் நம்மை ஆளுகிறது என்று பொருள், அம்பானி நம்மை ஆளுகிறார் என்று பொருள், அதானி நம்மை ஆளுகிறார் என்று பொருள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சாதியை புரிந்து கொள்ளணும். ஏன்னா சாதியை பற்றி எப்படி சனாதனத்தை பற்றி நாம் புரிஞ்சுக்காம சனாதனம் எங்கள் உயிர் மூச்சுன்னு போஸ்ட் அடிக்கிறோமோ, அதை போல சாதியை பற்றி புரிஞ்சுக்காம சாதி எங்கள் உயிர் மூச்சுன்னு சில சாதி சங்க தலைவர்களே ஊக்கப்படுத்துறாங்க. சனாதனம் உயிர் மூச்சு என்பது எப்படி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதோ, அதை போல சாதி எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்லுவதோ அடிமைத்தனத்தை நாமே ஏற்றுக்கொள்ளுவது. சாதி வேண்டாம் என்று சொல்லுவதும் சனாதானம் வேண்டாம் என்று சொல்லுவதும் தான் நாம் சமத்துவத்தை நோக்கி நகர்கிறோம் என்று பொருள். அந்த அடிப்படையில் தான் சாதியை ஒழித்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை படைக்க வேண்டும் என்று சொன்னால் மோடியினுடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை திரும்ப குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒன்று சொல்லுவார், சாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே உருவாக்க முடியாது, சாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டியமைக்க நினைச்சாலும் அல்லது எந்த தேசிய கட்டமைப்பை நீங்கள் கட்டியமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சாதியை வைத்துக்கொண்டே ஒரு தேசியத்தை நீங்கள் கட்டமைக்க முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படி அம்பேத்கர் சொல்றாருன்னா, சாதியை ஒருத்தன் உள்வாங்கிட்டான்னா, சாதி தான் பெருசுன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா, அவன் முழுக்க முழுக்க சிந்திக்கிற ஆற்றலை இழந்துருவான். தன்னுடைய சுயசாதிக்காரன் கொலையே செஞ்சா கூட சாதி வெறி மனசுல இருந்தா சிந்திக்கிற ஆற்றலை இழந்து கொலையே செய்திருந்தாலும் கூட பரவாயில்லை, நம்ம சாதிக்காரன் அப்படின்னு கொலகாரனை ஆதரிக்கிற நிலைமை வந்துடும். இப்ப கூட மாமன்னன் ஒரு திரைப்படம், அதுல வில்லனை காட்டுறாங்க, அந்த வில்லனை பார்த்தா அருவறுப்பா இருக்கு. ஆனா படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வில்லனை கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்? வில்லன் நாய கொன்னாலும் சரி, வில்லன் காலில் விழுந்தாலும் சரி, வில்லன் கொலை செஞ்சாலும் சரி, ஆனா அவன் எங்க சாதிக்காரன்? சாதியை மனதிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கெட்டவனை கூட நம்ம சாதிக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும். அதே சாதி மனதிலே இருந்தால் நல்லவனை கூட இவன் வேறு சாதிக்காரன் என்று ஒதுக்கி வைக்கிற நிலை வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாற பேசுறோம். தீரன் சின்னமலை கொலை செய்யப்படுவதற்கு யார் காரணம்? நல்லான் என்கின்ற தீரன் சின்னமலை சாதியை சார்ந்தவர் தான் தீரன் சின்னமலை கொலை செய்யப்படுவதற்கு காரணம். நல்லான் என்கிற தீரன் சின்னமலை சாதியை சார்ந்தவர் தான் தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தாரு. ஆனா அதே தீரன் சின்னமலையே பொல்லான் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரர் தான் உயிரை காப்பாத்தினார். இப்போ சாதின்னு ஒண்ணு நம்ம நெஞ்சில இருந்தா, சாதின்னு ஒண்ணு நெஞ்சில இருந்தா உயிரையே காப்பாத்தினவன் பொல்லானா இருந்தாலும் அவன் சக்கிலையன்பா, வேண்டாம்ப்பா. சரி, நம்முடைய சின்னமலையவே கொலை செய்வதற்கு காரணமா இருந்த நல்ல என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம சாதிக்காரன்பா என்கின்ற சிந்தனை நிச்சயமாக சாதி மனநிலை இருக்கிறவர்களுக்கு வரும். எல்லா சாதிய மனநிலைவாதிகளுக்கும் இது பொருந்தும். எனவே சாதி என்பது, சனாதானம் என்பது வேறறுக்கப்பட வேண்டும். சாதி இல்லாத, சனாதானம் இல்லாத, சாதி கடந்து மதம் கடந்த தமிழர்களாக நாம் ஒன்றிணைகிற போதுதான் இது போன்ற ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் களமாட முடியும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஒரு கூட்டணியை கடந்த காலத்திலே சாதி கடந்து மதம் கடந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களையும்
தமிழர்களாக ஒன்று திரட்டி எப்படி தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினார்களோ அந்த வழியிலே தீரன் சின்னமலைக்கு பின்னால் எப்படி பொல்லான் இருந்தாரோ அதே போல ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த மண்ணிலே அண்ணன் தனியரசு அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அண்ணன் தனியரசு அவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய சமத்துவத்தை முன்மொழிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக ஒரு பேரியக்கமாக கொங்கு மண்டலங்களிலே மேற்கு மண்டலங்களிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த மேடையில இருந்து சொல்கிறேன், தீரன் சின்னமலைக்கு எப்படி பொல்லான் உதவி கரத்தோடு நின்றாரோ உயிரை காக்க தன்னுயிரை ஈத்தாரோ அதே போல அண்ணன் தனியரசவர்களுக்கும் தனியரசவர்களைப் போல சமூக நீதிக்காக போராடுகிறவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாய் அணிதிரள்வோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.